Hello friends, welcome to my channel. Hi friends, welcome to my channel. So iniki na paak porana vacuum cleaner review da iniki paak paatho kandipa idu vandu romba useful ah irukum. நம்ம எவ்வளோ தான் வீடு க்ளீன் பண்ணாலும் லைக் எப்போ பார்த்தாலும் டஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்க இருக்கிற வீடுனா இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் டஸ்ட்டு. ஸோ இது ரொம்ப பெஸ்ட்டாக நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து வேக்யூம் க்ளீனர் வாங்கினோம். ஸோ அதோட ரிவ்யூ தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது காஸ்ட் வந்து 1500 ருபீஸு. ஸோ நாங்கள் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணோம். நான் ஆல்ரெடி நான் இது போடலான்ட்டு 1 வீக்காக ட்ரை பண்ணேன், பட் என்னால் போட முடியல, எனக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இதோட லைக் பைப் வச்சு தான் இது பல க்ளீன் பண்ண, ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே எடுத்து. ஸோ இதை தான், இதுதான் மெயின் மிஷினு பாருங்கள். இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மிஷினு. இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி காஸ்ட் வைஸும் நல்லா இருக்குது. நம்ம வந்து கேரி பண்ண தேவையில்லை, நம்ம ஜஸ்ட் அப்படியே யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ ஒரு இது வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு 5 to 6 kg வெயிட் இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்போல்லாம் க்ளீன் பண்ணலான்னாலும் நம்ம வந்து இது வச்சு க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த ப்ராடக்ட்டு. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுவேன், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அதோட இது மிஷினு. நெக்ஸ்ட் வந்து இந்த 2 பைப்பு, இதுக்கு வந்து இந்த இப்போ பாருங்கள், ஜஸ்ட் இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறது. ஒரு வேளை லென்த் கண்டி பார்த்தலன்னா, இப்போ ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு ப்ளக்கு மாட்டிட்டு ஒரு வேளை பார்த்தலைனாக்கா அப்போ வந்து இது போட்டு பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து இது யூஸ் பண்ணல இன்னும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ரிவ்யூ மாதிரி காமிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இது என்ன பண்ணேன்னா, இது உள்ளே இப்படி ஃபிக்ஸ் பண்ணி, இது உள்ளே வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணுறது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு இது லென்த் வந்து அதிகமாக பண்ணுறதுக்கு. ஸோ நான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து காமிக்கிறேன், அப்புறமா வந்து உங்களுக்கு இது காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னா, ஜஸ்ட் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது பாருங்கள். இந்த பக்கம் 2 பக்கம் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது இது. ஸோ இது வந்து ஃப்ளோர் க்ளீனிங்கு. ஸோ இது வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, ஃப்ளோர் க்ளீனிங்கு, சைடில் எப்படின்னா க்ளீன் பண்ணுறது. ஸோ அது பல டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது பாருங்கள். அப்புறமா இது பல ஒரு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா, ஜஸ்ட்டு இது ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று, இது வந்து என்னென்னா, எதனா ஜன்னல் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பிளேஸ் வந்து க்ளீன் பண்ணுறது, பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது, அப்புறமா வந்து அதோட இது. நெக்ஸ்ட் இது வந்து என்னென்னா, லைக் ரொம்ப சைடில் கண்ணு இருந்துச்சுனாக்கா ரொம்ப மூலையிலலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது வச்சு க்ளீன் பண்ணுறது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு இல்லையா. ஸோ இதுதான் இவ்வளோ தான் இதில் கொடுத்த இந்த ப்ராடக்ட்ஸு. ஸோ இப்போ நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மிஷின் வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்னென்னா, லைக் நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போயிருக்கோம், அந்த டஸ்ட் எல்லாம் வந்து இங்கே ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்கள். ஸோ இப்படி ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ப்ளக் மாதிரி இருக்குது பாருங்கள், இப்படி ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்துடுது. ஸோ இதில் வந்து ஒரு பாருங்கள் வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து இதை வந்து டஸ்ட் வந்து அப்படியே எடுத்து போட்டுடலாம். ஸோ அது இது. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள், அது இது. அப்புறமா வந்து இப்போ வந்து நம்ம ப்ளக்கில் வந்து செருவி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பைப் வந்து இங்கே இதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிறகு ஜஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த மிஷினில் வந்து நம்ம வந்து ப்ளக் செருவிட்டு பிறகு, ஸோ இதை வச்சு நம்ம பாருங்கள் இப்போ வந்து இப்படி போட்டுட்டு இருக்கோம் இல்லையா,
ஆன் ஆஃப் மாதிரி பாருங்க, இது ஆன் ஆஃப் மாதிரி பாருங்க. இது வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணால் இது வந்து ஃப்ளோர் வந்து இப்படி க்ளீன் பண்ணினே இருக்கும். ஸோ இப்படி வந்து க்ளீன் பண்ணினே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வேணான்னு ரிமூவ் பண்ணியிருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணால் இது வந்து ரிமூவ் ஆகிடும். அதே போல் தான் இதுவும், இந்த ப்ராடக்ட்டும் அவ்வளோதான். ஜஸ்ட்டு இது வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எங்கன்னா சைடில் எங்கன்னா இருந்ததுனாக்கா ஜஸ்ட் இப்படி போட்டுட்டு இப்படி வந்து க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ராடக்ட்டும் அவ்வளோதான். ஜஸ்ட் இது வந்து இப்படி இருக்குது, இது வந்து பாருங்கள் இப்படி வந்து இப்படி வச்சு க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுனாக்கா ஜஸ்ட் இங்கே வந்து பட்டன் மாதிரி இருக்கு பாருங்கள், இதை வந்து இப்படி இப்படி தண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துமானா இது வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து க்ளோஸ் நம்ம போடுறதுனால இப்படி போடலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ப்ளக் எங்கே இருக்கோனாக்கா ஜஸ்ட் இதோ இங்கே இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ அது வந்து ஜஸ்ட் இப்படி புல் பண்ணாக்கா இப்படி வந்துடும். அப்புறமா நம்ம வந்து இது கண்டு பண்ண இது கண்டு பாருங்கள், நான் வந்து இப்போ ஃபுல்லாக புல் பண்ணிடுறேன், புல் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் இந்த பாருங்கள் அதே தானாக விசுத்துக்கும் பாருங்கள், அதே தானாக விசுத்துக்குது. ஸோ இதுதான். அப்புறமா இன்னொன்று என்னன்னாக்கா நான் இப்போது மிஷினில் நான் ஜஸ்ட் ப்ளக் பண்ணிவிட்டு நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம மிஷின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் இப்போ இதுதான் மிஷினு, எப்படி ஃபிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிச்சுன்னு இருக்கேன். ஜஸ்ட் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் இப்போ வந்து அந்த ஒயர் வந்து நான் ப்ளக் வந்து எடுத்துன்னு இருக்கேன். ஸோ ப்ளக் எடுத்துகிட்டு ஸோ அதுதான் இப்போ காமிச்சுன்னு இருக்கு பாருங்க, இப்போது அதுதான். ஸோ நான் இப்போ விசித்திருக்கிறேன், அப்படி ஃப்ரெஸ் பண்ணால் அப்புறமா உள்ளே போயிடும். ஸோ இப்போ வந்து அதுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் அந்த பட்டன் வச்சு இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு கரெக்டாக தெரியறதுக்காக நான் வந்து ஜஸ்ட் காமிச்சுருக்கேன். அதுதான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம வந்து அந்த பைப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம்னா விட்டுடலாம். பாருங்கள் இப்போ வந்து இதுதான் ஃப்ளோர் க்ளீனரு, இதுவும் அதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து அந்த செவருங்க தொடிக்கிறது, அப்புறமா மூலையில் தொடிக்கிறதுக்கு இது எதனா டிவி மூலையில் ஸோ அப்படியெல்லாம் தொடிக்கிறதுக்கு இது. இப்போ வந்து நான் வந்து ப்ளக் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒருத்தர் ரிவ்யூ பார்க்கலாம் எப்படி ஃப்ளோர் க்ளீனர் ஃபஸ்ட் பாருங்கள். நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளோர் வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதை எடுத்துன்னு இருக்கேன். அது வந்து டிவி ஆண்டெல்லாம் இப்போ டிவி ஆண்டை இப்போ மூலையில் எதனா வந்து கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிடுறேன், அது வந்து க்ளீன் பண்ணுறது. ஸோ இப்போ டிவி ஆண்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். எங்கள் டிவி ஆண்டெல்லாம் அதிகமாக க்ளீன் ரொம்ப
கலீஜ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகணும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃபார் மை ஹிஸ்டரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.